ஜும்மா குத்துபா இரண்டு மொழிகளில் பண்ணலாமா, இரண்டு மொழிகளில் பண்ண வேண்டுமா என்பது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு வளமையை நம்ம பார்க்கலாம். நமது அதாவது தமிழ் பேசும் பிரதேசங்களில் வந்து அரபில் தமிழில் ஃபஸ்ட் குத்துபாவும் ரெண்டாவது அரபிக்கில் குத்துபாவும் நடத்தக்கூடிய ஒரு வளமையை பார்க்கலாம். இது என்ன அடிப்படையில்னு சொன்னால், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்வு. அரபில் தான் குத்துபா இருக்கணும் என்கின்ற ஒரு சிக்கல் வந்த நேரத்தில், அப்போ உண்டு அரபில் ஓதுங்க, உண்டில் தமிழில் ஓதுங்க அப்படிங்கின்ற ஒரு நிலை அதுக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஹுதுபாவை பொறுத்த வரைக்கும் அது அரபியில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற எந்த நிபந்தனையும் இல்லை, ஒரு மொழியில் தான் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. சில வெளிநாட்டில் வாழக்கூடிய சில பிரதேசங்களில் உருது மக்களும் தமிழ் மக்களும் இருப்பாங்க. அந்த மாதிரியான இடங்களில் உருதுல முதல் ஹுதுபாவையும் இரண்டாவது ஹுதுபாவை தமிழையும் நடத்தி கொள்வதில் பிழை கிடையாது. இரண்டையுமே ஒரே மொழியில் நடத்தி கொள்வதும் பிழை கிடையாது. அரபே இல்லாமல் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ சிங்களத்திலேயோ ஒரு ஹுதுபாவை அமைத்துக் கொள்வதிலும் எந்த விதமான அதாவது தவறும் கிடையாது. தாராளமாக எந்த மொழிகளிலும், அதாவது தேவைக்கு ஏற்ப எந்த மொழிகளிலும் ஹுதுபாவை என்ன செய்யலாம், நடத்தி கொள்ளலாம்.